முழுவதும் இந்த ஆவி உலகம் சம்பந்தமாகவும் அதே மனநிலையிலே ஹிப்னாடிசம் என்று சொல்லப்பட்டதற்கு அதற்கு என்ன ஒரு ஒருமைப்பாடு இருக்கிறது, இவைகளெல்லாம் வந்து பார்க்கும்போது நான் ஒரு அதீத சக்தி என்று சொல்லப்பட்ட மற்றவர்களிடம் இல்லாத ஒரு சக்தியை நீ எப்படி பெற வேண்டும், அந்த சக்தி என்பது உனக்கோ உனக்கு வேண்டியவர்களுக்கோ எப்படி உபயோகப்படுத்த முடியும் அந்த சக்தியை என்று பார்க்கும்போது நாங்கள் சில நேரங்களில் இந்த மனோதத்துவம் என்று சொல்லப்பட்ட ஹிப்னாடிசம் என்று சொல்லப்பட்டது மனோ வசியம் என்று சொல்ல வசியம் என்று வேண்டாம் மனோதத்துவம் என்று சொல்லும்போது சில பயிற்சிகளை செய்யும்போது நாங்கள் அதில் முதலாவதாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த லெவிடேஷன் டெஸ்ட் என்று சொல்லப்பட்டதை நான் சொல்லியிருக்கிறேன். நாம் பயிற்சியாகவே செய்தோம் எப்படி ஒரு வலது கை இடது கை ரெண்டு நீட்டி விட்டு வலது கையிலே ஒரு புத்தகத்தை வைப்பது போன்றும் இடது கையை பலூன் கட்டுவது போன்றும் ஒரு இமேஜினேஷன் கற்பனையாக ஒன்று எண்ணத்தை வைத்து புத்தகத்தை வைக்கிறேன் கனவு இருக்கிறது உன் கை கீழே இறங்கி கொண்டே இருக்கிறது என்ன சொல்லுங்கன்னா புத்தகத்தை வைத்து அந்த எடையானது உன் கைகளை இறக்கி கொண்டே வருகிறது இந்த பக்கம் பலூன் உன் கைகளை தூக்கி கொண்டே வருகிறது இறக்கி கொண்டே வருகிறது தூக்கி கொண்டே வருகிறது என்பது உன் மனதில் வேறு எந்த வித எண்ணமும் இல்லாமல் கை இறங்கிக் கொண்டே வருகிறது இறங்கிக் கொண்டே வருகிறது. ஏனென்றால் ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறேன் என்று எண்ணத்தை உன் மனதிலே ஒரு பதிவாக வைக்கும் போது அது தானாக வேலை செய்து கைகள் தானாக இறங்குகிறது என்று பார்த்தோம். இதற்கு தான் இன்னும் கூட நாங்கள் என்ன சொல்லுவோம் சிங்கரனைசேஷன் வித் பிரீதிங். ஆக நீ சுவாசிப்பதன் மூலமாக மற்றவர்களை நீ எப்படி ஒரு கட்டுப்படுத்துதல் என்பதை பார்க்கும்போது நாங்கள் இதில் ஒரு இந்த எப்படி கைதை கிராவிடேஷன் மேக்னெட் ஃபோர்ஸ் இந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் ஒருவரை யாரை நீங்கள் ஒரு அது வசியம் என்று சொல்ல வேண்டாம் ஒரு தன் வயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களை எதிரே ஒரு 5 அடி தூரத்திலே அமர சொல்லுங்கள். அமரும் போதே ஒரு அற்புதமான பயிற்சியை நாம் செய்ய இருக்கிறோம். அந்த பயிற்சிக்கு நீங்கள் முழுமையாக ஈடுபட்டு ஒத்துழைப்பு தந்து செய்வேன் என்று உங்கள் மனதிலே ஒரு பதிவை உண்டாக்குங்கள். ஆக அந்த பயிற்சியை செய்வதன் மூலமாக செய்யும் எனக்கும் செய்யப்படும் உங்களுக்கும் ஒரு பலன் உண்டு என்பதை புரிந்து கொண்டு நான் செய்வதை முழுமையாக மனதில் ஏற்றுக்கொண்டு செயல்படும் தன்மை கொண்டவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள். நன்றாக நேராக அமர்ந்திருக்கிறீர்கள். இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் அவருக்கு கமாண்ட். இப்ப அவர் நேரம் அமர்ந்திருக்கேன்னா உட்கார்ந்திருக்காரு. கண்களை மெதுவாக அமைதியாக மூடுகிறீர்கள். எழுந்திருக்கவரு கண்ணை மூடிட்டார். கண்கள் மூடிய உடனே கடைசியாக நீங்கள் பார்த்த காட்சி என்ன? நான் எதிர்பக்கத்திலே 5 அடி தூரத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு சில கட்டளைகளை உத்தரவுகளை இட்டு அதை செயல்முறைப்படுத்துங்கள் என்று சொன்னது ஞாபகப்படுத்தி கண்களை மூடுங்கள் என்று சொன்னவுடன் கண்களை கடைசியாக மூடியது ஞாபகத்துக்கு வருகிறது. மூடிய கண்களாக இருந்தாலும் நான் எதிர்ப்புறத்திலே அமர்ந்திருந்து உங்களுக்காக அந்த உத்தரவுகளை தர இருக்கிறேன் என்ற உணர்வை நீங்கள் உண்டாக்குகிறீர்கள். யூ ஆர் ஏபிள் டு விசுவலைஸ் மென்டலி. கண்கள் மூடியவில்லை இருந்தாலும் நான் அமர்ந்திருப்பதை உங்களால் உணர முடிகிறது. ஆனால் இந்த பயிற்சி தான் சில நேரத்தில் ரிமோட் சென்சிங் ரிமோட் தாட் இம்போசிஷன் என்று சொல்வதெல்லாம் நமக்கு பலனாக இருப்பதால் இதை நன்றாக கவனிக்கிறது. கண்களை மூடிய நிலையிலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஏன் கண்களை மூடினீர்கள்? நான் கேட்டுக்கொண்டிருக்கிற கண்களை மூடியிருங்கள். கண்கள் மூடப்பட்டிருந்தாலும் கடைசியாக நீங்கள் பார்த்த காட்சி என்ன? நான் எதிராக அமர்ந்திருந்து கண்களை மூடுங்கள் என்று சொன்னது உங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. கண்கள் மூடியிருக்கிறீர்கள் என்பது நன்றாக உணர்கிறீர்கள். இருந்தாலும் நான் எதிரே 5 அடி தூரத்திலே அமர்ந்திருந்து உங்களுக்கு அந்த கட்டளையிட்ட போது என்ன காட்சியை நீங்கள் கண்டீர்களோ அதை மனதிலே அப்படி முழுமையாக பதிய வைத்திருக்கிறீர்கள். கண்களை மெதுவாக திறக்கிறீர்கள். கண்களை திறந்தவுடன் நான் அமைதியாக சுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்கள். Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. ஆக காற்றை உள்ளே எடுக்கிறீர்கள். சிறிது நேரம் வைத்திருந்து காற்றை வெளியே விடுகிறீர்கள். காற்றை எடுக்கிறீர்கள் விடுகிறீர்கள் என்ற நிலையிலே ஒரு அமைதியாக நீ எடுப்பதை உணர்கிறாய் வெளிவிடுவதை உணர்ந்து கொண்டு சுவாசத்தை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். நான் செய்வது போல நீங்கள் பார்க்கும்போது என்னுடைய நான்
நீங்கள் இந்த நேரத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நான் வந்து ஒரு கட்டளை இடுபவன், அவர் கட்டளை செய்பவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் கட்டளை இடுபவன். இப்பொழுது அவர் சுவாசிக்கும் அந்த ரேட் ஆஃப் பிரீத்திங் என்று சொல்லுவோம், உள்ளே எடுப்பது வைத்திருந்து வெளிவிடுவது, அது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரோக். அதுபோல ஒரு ஸ்ட்ரோக் ஆகும் நேரத்தை நீயும் சிங்கரனைஸ், நீங்கள் இப்பொழுது அவர் எடுக்கும் நேரத்தையும் உள் வைத்திருக்கும் நேரத்தையும் வெளிவிடும் நேரத்தையும் நீங்கள் அதே நேரத்தை தக்க வைத்து யூ சிங்கரனைஸ் வித் இஸ் பிரீத்திங் ரேட் ஆஃப் தி அதர் பர்சன். அதை அவர் சுவாசிக்கும் நேரத்தை அந்த விகிதத்தை அப்படி நீங்கள் செய்து ஆரம்பிக்கிறீர்கள். நன்றாக ஞாபகத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் செய்யும் சுவாசம் என்னுடைய ஒரிஜினல் சுவாசம் அல்ல. அவர் எந்த விகிதத்திலே காற்றை உள்ளே எடுக்கிறார், வைத்திருக்கிறார், வெளியே விடுகிறார் என்பதுதான் தத்துவமாக இருக்கும் போது அந்த ரேட் ஆஃப் பிரீத்திங் என்று சொல்வதை நான் சிங்கரனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்படியே ஓடிட்டு இப்படி நன்றாக நீங்கள் அவர் நண்பர்கள் சொல்கிறீர்கள், நன்றாக கவனித்துக் கொண்டே இருக்கிறீர்கள், ஆழ்ந்த சுவாசத்தை எடுக்கிறீர்கள், நிறுத்துகிறீர்கள், மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அதே விகிதத்தில் சென்று கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லிக் கொண்டு நீ சிங்கரனைஸ் பண்ணி கொண்டிருப்பவர் திடீரென்று உங்களுடைய பிரீத்திங் ரேட்டை மாற்றுங்கள். நீங்கள் முதலாவது அவரை சொல்லி சுவாசிக்க சொன்னீர்கள், அந்த சுவாசத்துக்கு தக்கபடி உங்களுடைய பிரீத்திங் ரேட் என்று சொல்லப்பட்ட சுவாசத்தை மாற்றினீர்கள். இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, இருவரும் ஒரே விகிதத்தில் எடுக்கிறீர்கள், வைக்கிறீர்கள், வெளிவிடுகிறீர்கள், எடுக்கிறீர்கள், வைக்கிறீர்கள், வெளிவிடுகிறீர்கள், இப்படியே ஓடிக்கொண்டிருப்பது திடீரென்று உங்களுடைய பிரீத்திங் ரேட் என்று சொல்லப்பட்ட சுவாசத்தை மாற்றுங்கள். வேகமாக்குங்கள், எடுக்கிறீர்கள், வைக்கிறீர்கள், வெளிவிடுகிறீர்கள், எடுக்கிறீர்கள் என்று நீங்கள் செய்யும் போது அவர் உங்களை கவனித்து கொண்டு அதே நிலையில் இருக்கும் போது என்ன ஆகிறது என்றால் அவருடைய சுவாசம் தானாக உங்களுடைய சுவாசத்துக்கு மாறிவிடும். நீங்கள் அவரை என்னுடைய சுவாசத்துக்காக மாற்றுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முதலாவதாக அவருடைய சுவாசத்திற்கு தக்கபடி அதை ஒற்றுமைப்படுத்தி நீங்கள் சுவாசிக்க ஆரம்பித்தீர்கள். இருவரும் ஒரே நிலையிலே சுவாசித்துக் கொண்டே இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் உங்கள் சுவாசிக்கும் ரேட்டை ரேட் என்றால் விகிதம் வேகமாக எடுத்தல் வெளிவிடுதல் என்று மாற்றினீர்கள் என்றால் அவருடைய சுவாசம் தானாக மாற ஆரம்பிக்கிறது. இதுதான் நாம் சொல்வது ரிமோட் சென்சிங், ரிமோட் தாட். அவருக்கு உங்களுடைய அந்த சுவாசிக்கும் விகிதத்தை தருகிறீர்கள், அவர் வேகமாக சுவாசிக்க ஆரம்பிக்கிறார். இந்த பயிற்சியை செய்யுங்கள். அவர் ஒத்துழைப்பு தருவதோடு இருக்கும் போது நீங்கள் தான் பயிற்சி பெறுவதாக அவருடைய சுவாச ரேட்டை மாற்றினீர்கள். நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அதன்படி அவர் சுவாசிக்க வேண்டும் என்று நீங்கள் கட்டளையிட்டு மாற்றியது போல உட்கார்ந்திருக்கும் இடம் 5 அடி 6 அடி தூரத்தில் இருக்கிறார். அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளவில்லை. நீங்கள் மட்டும் அவருக்கு ரிமோட் இருந்து மனதளவிலே ஒரு மாற்றத்தை செய்து அந்த உன்னுடைய சுவாசத்தின் விகிதத்தை மாற்றி அவர் சுவாசத்தை மாற்ற வைத்தால் யூ சிங்கரனைஸ் யூஆர் சிங்கரனைஸ் அண்ட் யூ ஆர் எபிள் டு சிங்கரனைஸ் அவருடைய சுவாசத்திற்கு உன்னுடைய சுவாசத்தை ஒற்றுமை செய்து அதை பயிற்சி. இதுதான் முதலாவதாக நாங்கள் சொல்லும் அந்த தாட் ரீடிங் என்று சொல்வது போல தாட். நீ நினைத்ததை நீ மாற்றியதை அவருக்கு அதை தந்து மாறச் செய்தாய் என்றாலே நீ உனக்கு அந்த சக்தி இருக்கிறது. இன்னும் பயிற்சி பெற நீ அற்புதமாக நிலையை மற்றவர்களுக்கு செயலாக்கம் செய்து மற்றவர்கள் நலனுக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லாமே உங்களை பேச்சு வசீகிற தன்மையோடு இருக்க வேண்டும். மற்றவர்கள் பேசுவதற்கும் நான் பேசுவதற்கும் பார்த்திருப்பீர்கள், ஒரு வார்த்தையில் கூட மாறுபாடு எதுவும் இன்றி ஒவ்வொரு வார்த்தையும் உருண்டோடி வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக அந்த வார்த்தைகள் விழுவது ஒன்றை கொன்று புறம்பாக இல்லாமல் வந்து கொண்டே இருக்க வேண்டும், வந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு என்ன வேறுபாடு? ஏ கண்டினியூஸ் டென்ஸ் என்று சொல்லப்பட்ட தொடர் நிகழ்வாக நான் பேசுகிறேன். அமைதியாக மிக மிக அமைதியாக நான் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் போதே ஒரு மனதிலே ஒரு மாற்றம் வருவதை நீங்கள் உணர ஆரம்பித்து விட்டீர்கள். அந்த மாற்றம் என்ன என்று நீங்கள் சிந்திக்கும் போதுதான் அந்த மாற்றம் எங்கிருந்து வந்து என்று பார்க்கும்போது ஒரு அதிசயமாக என்னிடமிருந்து பெற்ற மாற்றமாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய பேச்சு வசீகர தன்மை என்பது அந்த ஏற்ற இறக்கங்களோடு கண்டினியூஸ் டென்ஸ் என்று செய்து கொண்டே இருக்கும் போது நீ நடந்து கொண்டே இருக்கும் போது ஒரு சுவரை பார்க்கிறாய். அந்த சுவரிலே படிக்கட்டு 8 படி இருக்கிறது என்றால் மெதுவாக முதலில் உன் காலை வைக்கிறாய். அந்த படியை வைத்து விட்டு இறங்கலாம், தடையில்லை என்று உடனே அடுத்த காலை வைக்கிறாய்.
என்று ஒவ்வொரு காலாக மெதுவாக வைத்து 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 அந்த பத்து படிகளிலே இறங்கிக் கொண்டே போகிறாய் என்றால் மனதிலே அந்த படிக்கட்டில் இருந்து இறங்குவது போன்ற ஒரு உணர்வை முழுமையாக பெற்றவனாக நீ மாற வேண்டும். அந்த அளவுக்கு முதலாவது பேச்சு திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். பசிக்கிற பேச்சு, அதற்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் ஒரு போய் மலர் ஒரு ஆள் ஒரு இதை உட்கார வச்சுட்டு அவருக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் பேசி பழகுங்க, எப்படி பேச வேண்டும் என்பதை நீங்கள் படுத்திக்கலாம் என்றால் தான் அந்த பேச்சு திறமை வரும் என்பது முக்கியமாக தெரியும். அதை வைத்து நீங்கள் அந்த இது வந்து இதெல்லாம் வந்து அந்த மனோதத்துவ பயிற்சி என்று சொல்லப்பட்டவருடைய முதலாவதாக செய்ய வேண்டிய பயிற்சி, அடிப்படை பயிற்சி. ஆக இதை செய்ய செய்ய உங்கள் உள் மனதிலேயே எனக்கு இதை செய்யும் சக்தி இருக்கிறது, நான் அந்த ஹிப்னாடிசம் செய்யும் அளவிற்கு மனோ திடத்தை மன பயிற்சியை பேச்சு திறமையை வளர்த்திருக்கிறேன் என்ற எண்ணத்தை நீ பெற்றவனாக மாற வேண்டும். ஆக அந்த எண்ணம் மாறும்போது உன் செயல் மாறுகிறது என்றால் உன்னால் முழுமையாக நீ நினைத்ததை செய்ய முடியும் என்ற அனுபவத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். இது போலதான் ஒவ்வொரு பாடமாக நான் பார்க்கும்போது நான் சொல்ல இருக்கிறேன். அடுத்து ஹிப்னாடிசம் பயிற்சியை வந்து நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பாவிட்டாலும் சில பயிற்சியை வைத்து நீங்கள் செய்யும் போது உங்களுடைய பேச்சினுடைய தன்மை முழு ஈடுபாட்டோடு இருக்கும். நீங்கள் சொன்னதை மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணம் உருவாக்கப்படும். அதுதான் முக்கியம். அவர் சொன்னார் நான் செய்தேன் என்பது போல நீ சொன்னதை அவர் செய்ய வேண்டும் என்ற நிலையை உண்டாக்கும் அளவிற்கு உன் பேச்சு திறனை வகுத்துக் கொள்ள வேண்டும் என்பது முதலாவது நாம் பார்த்தது. அதுதான் அந்த பேச்சு திறனை எப்படி வளர்ப்பது என்பதை நாம் உறுதியாக பார்ப்போம். ஆக ஒவ்வொரு பாடமாக படிப்போம், அதை செயல்முறைப்படுத்துவோம், அதை வைத்து சக்தியை பெறுவோம், சக்தியை பெற்று மற்றவர்கள் நலனுக்கு அதை எப்படி பயன்படுத்த முடியும் என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம்.